தங்க கிரீடம் கிரீடம் தங்க கிரீடம் கிரீடம் தங்க கிரீடம். எங்கள் அறிவிப்பாளர் நிஷா சந்திரமுகியா மாறினதுக்கும் ஒரு கதை இருக்கு. நாட்டிய தாரகை கூட்டி நிகழ்ச்சியில் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க முகுந்தன் மற்றும் நிஷா. என்று சொன்னவர்கள் முன் இருமாப்புடன் எழுந்து நிற்கும் நம் இளையோரின் கலை மிடுக்கு. நாளைய வானில் நட்சத்திரங்களாக மின்ன போகும் நம் கலைஞர்களின் கலை அணிவகுப்பு. உலகத்தமிழ் வரலாற்றில் பரத கலைக்கோர் உன்னத மான்பேற்றன். இதுவரை உலகெங்கும் கண்டிராத பிரம்மாண்ட மேடை. ஒரு கிலோ தங்க கிரீடம். நாட்டிய தாரகி எனும் மணிமகுடம். பிரம்மாண்டங்களின் பிதாமகன் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் நாட்டிய தாரகை சீசன் 1. வெளிவரும் பரதமே இயற்கை எண்ணெய் அழகாக உறங்கும் ஐரோப்பிய தேசங்கள். அவற்றுள் கட்டடக் காடாக உயர்ந்திருக்கும் பெருநகரங்கள், இந்திர வேகத்தில் இயங்கும் உலகை இயக்கும் தலைநகரங்கள், தாய் நாட்டினை இழந்து புலம்பெயர்ந்த எமது உறவுகளுக்கு அடைக்கலமான புலம்பெயர் தேசங்கள், வேறறுபட்ட மரங்களாக தூக்கி எறியப்பட்ட உறவுகளை மீண்டும் துளிர்க்கச் செய்து சின்னஞ்சிறு சோலைகளாக்கிய தேசங்கள். அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழினத்தினை பெருமையுடனும் உரிமையாக தன்னகம் பேணும் இம்மினத்தின் புலம்பெயர் வீடுகள். பாரம்பரிய கலை புலம்பெயர் சந்ததியினர் மத்தியில் தொடர்ச்சியாக வளர்க்கப்படல் வேண்டும். அதன் திறனாளிகள் இனம் காணப்பட்டு உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என விழுந்த ஒரு விதை இன்று பெருவிருட்சமாக உங்கள் முன்னால். திமிரரும் தனித்துவத்துடன் கம்பீரமான மிடுக்குடன் சிகரம் தொடும் கலைஞரின் சிறுவர காத்திருக்கும் தங்க கிரீடம். புஜபல பராக்கிரமர்கள் தோளேற்றி பல்லக்கில் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த பிரம்மாண்டமான களம் தயாராயிருக்கு. ஹோஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் கூட தயாராயிருக்கிறோம். ஐரோப்பா முழுக்க போய் இந்த களத்துல போட்டி போடுற திறமையானவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க போறீங்களா? அப்ப நீங்க வர இல்லையா? நானா தர்கட தீம் தர்கட தோம் தர்கட நம் தர்கட தானாக வந்துவிட்டது. பார்வதி,
அதனால தாங்கள் மட்டும் தனியாக சென்று வாருங்கள். தனியாக செல்வதா? நீங்கள் தனியாக செல்லுங்கள், அங்கு உங்கள் திறமைக்கு ஏற்றவர்கள் வந்து சேருவார்கள். என் அழகுக்கும் அறிவுக்கும் எனக்கு இணையாக யார் இருக்க போகிறார்கள்? நாட்டிய தாரகை போட்டிக்காக ஐபிசி தமிழ் ஐரோப்பா முழுவதும் நாடுகள் ரீதியாக களம் அமைத்தது. பழமையை பேணியபடி விளையாட்டும் கலையும் என்று விரிந்து கிடக்கின்ற பிரித்தானிய முதல் ஐரோப்பாவின் அடையாளங்கள் என்றும் ஐரோப்பாவின் அழகியல் என்றும் மனித உரிமைகளின் சதக்கங்கள் என்றும் புகழப்பட்ட பல நாடுகள் கடந்த டென்மார்க் வரை எங்கள் தயாரிப்பு குழுக்கள் பயணித்தன. தரைவழியாகவும் வான்வழியாகவும் புலம்பெயர் உறவுகளை நோக்கி எமது பயணம் தொடர்ந்தது. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், நெதர்லாந்து, சுவிஸ்லாந்து, டென்மார்க் போன்ற முக்கிய நாடுகளில் போட்டிக்கான களம் அமைக்கப்பட்டது. நிஷாவா சந்திரமுகிய தொடர்கிறது. பக்தா, இந்த களத்துக்கேற்ற திறமைசாலிகளை கண்டுபிடித்தாயிட்டா? ஆம் தாயே, அதற்கு முதல் நிஷா எழுப்புங்க. நிஷா, இப்ப வாங்க, நாங்க தயாராகணும். அரையிறுதி சுற்றுக்கு ஆக்கள் எல்லாருமே தயாராகிட்டாங்க.